அகிலா என்ன ஆச்சு அகிலா ஒண்ணு இல்லங்க நீங்க தூங்குங்க நான் தூங்குறது இருக்கட்டும் அம்மா நீ ஏன் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க ஒண்ணு இல்லங்க நீங்க படுங்க உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணுமா வேண்டாம் அகிலா அகிலா ஃபங்க்ஷன்ல உன் மனசு சங்கடப்படுற மாதிரி யாராவது நடந்துட்டாங்களா ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்ல இந்நேரத்துல தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கனா ஒண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கணும் இல்ல மனசு சரியில்லாம இருக்கணும் அதான் கேட்டேன் சும்மா மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் ஆதியை நினைச்சதா நீ தூங்காம இருக்கறன்னு எனக்கு தெரியும் அகிலா ஆதி காலையில என்ன முடிவெடுக்க போறான்னு எனக்கே குழப்பமா தான் இருக்கு ஆனா ஆதி கிட்ட ஒரு வார்த்தை வீட்டை விட்டு போகாதன்னு சொன்னா போதும் அகிலா ஆதி கண்டிப்பா வீட்டை விட்டு போக மாட்டான் அகிலா நான் ஒரு தூக்கமே போட்டு எழுந்திருச்சிட்டேன் நீ மனச போட்டு குழப்பிக்காம வந்து தூங்கு நீங்க தூங்குங்க தோ நான் வந்துறேன் நீ வா எதுக்கு இந்த நேரத்துல அம்மா போஜர் ரூமுக்கு போறாங்க என்ன ஏன் இப்படி சோதிக்கிற எல்லாரும் என்ன பார்த்து இரும்பு மனுஷன்லாம் சொல்றாங்க அதுக்காக என் இதயம் என்ன இரும்பா
நானும் ஒரு தாய் தானே. என் தாய் பாசத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் மறைச்சு வைக்கிறது? இருக்கிற வேதனையை நான் வெளியில காமிக்காம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நடிக்கிறது? பத்து மாசம் சுமந்து பெற்ற ஒரு மகன் மேல தாய்க்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நீயே சொல்லு. அந்த உரிமையை எனக்கு என் மகன் கிட்ட முழுசா காட்ட முடியாத சூழ்நிலையை நீ உருவாக்கிட்டியே. சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா விடுஞ்சா அவ என்ன விட்டு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நினைக்கும் போது நான் படுற வேதனைக்கு அளவே இல்ல சாமி. இந்த சொத்து சொகம் பேரு புகழ் பதவி அதிகாரம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. ஆனா ஆதிய மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஆதிய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. எனக்கு ஆதி வேணும். மறுபடியும் அவன் பிரிவை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. அவனை எப்படியாவது எப்படியாவது ஏன் கூடவே இருக்க வச்சிடு. இருக்க வச்சிடு. அம்மா வேதனைப்படுறாங்கன்னு தெரிஞ்சா மாமா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அம்மா பூஜை ரூம்ல இருக்கிறது மாமாவுக்கு தெரிய வேண்டாம். பால் எடுத்துட்டு சொல்லிட்டு அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, அங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்க போனேன்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா போலாம் போங்க மாமா தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த துரோகமும் பண்ணதில்லை அப்படி ஒருவேளை தெரியாம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா அந்த தண்டனை ஆதி என்கிட்ட பிரிச்சு எனக்கு கொடுத்துடாத அதனால தாங்க முடியாது கடவுளே அதுக்கு தண்டனை ஆதிய பிரிச்சு எனக்கு கொடுத்துறாத அதுக்கு தண்டனையா அதுக்கான தண்டனையா இந்த தண்டனையை ஏத்துக்கோ சாமி எதுக்காக வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? ஏய் நான் உங்களை அப்படி பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதுன்னு சொல்லல. என்ன காரணத்துக்காக அப்படி பார்த்த? அத சொல்லு. அத விடுங்க மாமா. நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன். உங்க மனசுல இருக்கறத மறைக்காம உண்மையே சொல்லணும். பில்ட் அப் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன கேட்க போற? இப்படி கேக்குறதால நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது மாமா. நீ என்ன கேட்டாலும் நான் உன்ன தப்பா நினைக்கவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் தைரியமா கேளு. காலையில வீட்டை விட்டு கிளம்பி போணும் நினைக்கும் போது உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கா மாமா?
சரி எதுக்காக இப்படி திடீர்னு கேக்குற? அது வந்து நீங்க இங்க வந்ததில இருந்தே அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீங்களும் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. இப்ப காலையில கிளம்பி போறதுனா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம நிரந்தரமா இங்க தங்கறதுக்காக வரலையே. அம்மா ஃபங்க்ஷன்காக வர சொல்லி கால் பண்ணிருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கா இங்கே தங்கிர முடியுமா? கிளம்பி தான் ஆகணும். எனக்கு தெரியும் மாமா. அம்மா விட்டு போறது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அது என்கிட்ட சொன்னா நான் மனசு கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கறீங்க. நான் என்னால முடிஞ்ச எதையாவது செஞ்சு இங்க இருந்து உங்களை கிளம்பி போக முடியாத மாதிரி நிச்சயமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவேன் மாமா. அதுதான் கல்யாண நாளுக்காக அம்மாவுக்கு நான் கொடுக்கிற பெரிய கிஃப்ட். சரி கால நம்ம கிளம்பணும். நீ போய் ரெஸ்ட் எடு. சரியா? சரிங்க மாமா, நீங்க போய் படுங்க. Ah.